உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. முதலில் நாம் முந்தைய வகுப்பில் கற்றவற்றை ரிவைஸ் செய்வோம். நாம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை ஏன் பயன்படுத்துகிறோம் என்றும், இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்ன என்றும் உங்களால் கூற முடியுமா? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸின் உதவியால் நீங்கள் உங்கள் டெக்ஸ்டில் உள்ள எந்த வார்த்தையையும் சர்ச் பண்ணி உங்களுக்கு விருப்பமான வார்த்தையை கொண்டு அதனை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் எஃப் ஆகும். கட்டுக்கும் காப்பிக்கும் இடையில் உள்ள வேற்றுமை என்ன என்றும், இவற்றுக்கான ஷார்ட்கட் கமாண்ட்ஸ் எவை என்றும் உங்களால் கூற முடியுமா? கட்டை கொண்டு நீங்கள் விரும்பாத இடத்திலிருந்து ஒரு வார்த்தை அல்லது ஆப்ஜெக்டை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். இருப்பினும் காப்பினால் நீங்கள் வார்த்தை அல்லது ஆப்ஜெக்டை காப்பி பண்ண முடியும். அது இருந்த இடத்திலேயே தங்கியிருக்கும். நீங்கள் விரும்பும் இடத்தில் ஒரு காப்பி இடம்பெற விரும்பினால் நீங்கள் அதனை பேஸ்ட் பண்ண வேண்டும். கட்டுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் ஆகும். காப்பி செய்வதற்கு ஷார்ட்கட் கமாண்ட் கண்ட்ரோல் பிளஸ் சியும், பேஸ்ட் பண்ணுவதற்கு ஷார்ட்கட் கமாண்ட் கண்ட்ரோல் பிளஸ் வியும் ஆகும். டெலிட் செல்லை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? டெலிட் செல்லின் உதவியினால் நீங்கள் டெலிட் செய்ய விரும்பும் செல்லை டெலிட் செய்துவிட முடியும். நாம் ஷீட் ஆப்ஷனை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஷீட் ஆப்ஷனின் உதவியால் நீங்கள் உங்கள் ஷீட்டை மூவ் பண்ணுவதற்கோ அல்லது ஒரு ஷீட்டை புகுத்துவதற்கோ அல்லது ஒரு ஷீட்டை டெலீட் பண்ணுவதற்கும் கூட முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட முறையை பயன்படுத்தி உங்கள் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். இன்று என்ன கற்க போகிறோம் என்பதை இப்போது காண்போம். முதன் முதலில் நீங்கள் ஒரு டேபிளை உருவாக்குங்கள். அதன் பிறகு ஃபாண்ட் நேம், ஃபாண்ட் சைஸ், போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், அலைன்மெண்ட், நம்பர் ஃபார்மேட்டிங், border, background color and font color போன்ற ஃபார்மேட்டிங் டூல்பாரின் சில ஆப்ஷன்ஸை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதன் பிறகு நீங்கள் சம், மல்டிப்ளே, சப்ஸ்ட்ராக்ட் அண்ட் டிவிஷன் ஆகியவற்றுக்கான ஃபார்முலாக்களின் பயன்பாட்டினை பிராக்டிக்ஸ் பண்ணுவீர்கள். இப்போது நீங்கள் அனைவரும் உங்களுக்கு காட்டப்படும் டேபிளை உருவாக்குங்கள். நீங்கள் உங்கள் விருப்பப்படி கூட ஒரு டேபிளை உருவாக்கலாம். ஃபாண்ட் நேமை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா?
ஃபாண்ட் நேமின் உதவியால் நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் அல்லது நம்பர் ஸ்டைலை மாற்ற முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் டேபிள் முழுமைக்கும் ஃபாண்ட் ஸ்டைலை அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபாண்ட் ஸ்டைலை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி கால்க் ஷீட்டில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள ஃபாண்ட் நேம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் இதில் பல்வேறு வகையான ஃபாண்ட் ஸ்டைல்ஸ்கள் இருக்கும். மேலும் இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு ஃபாண்ட் ஸ்டைலை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஃபாண்டின் ஸ்டைலானது மாறியிருப்பதை நாம் இப்போது இங்கு பார்க்கலாம். மேலும் மறுபடியும் டெக்ஸ்டை செலக்ட் செய்து ஃபார்மேட் பாரில் உள்ள ஃபாண்ட் நேம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து வேறொரு ஃபாண்ட் ஸ்டைலையும் செலக்ட் செய்யலாம். செலக்ட் செய்தவுடன் ஃபாண்ட் ஸ்டைலானது மாறியிருப்பதை நாம் பார்க்கலாம். மறுபடியும் அதே போன்று டெக்ஸ்டை செலக்ட் செய்து நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு ஃபாண்ட் ஸ்டைலை செலக்ட் செய்தால் டெக்ஸ்டில் ஃபாண்ட் ஸ்டைலானது மாறியிருப்பதை நாம் இங்கு பார்க்கலாம். அடுத்து நீங்கள் ஃபாண்ட் சைஸை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். ஃபாண்ட் சைஸை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஃபாண்ட் சைஸின் உதவியால் நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் அல்லது நம்பரின் ஃபாண்ட் சைஸை கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியும். இப்போது நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஃபாண்ட் சைஸை எப்படி கூட்டுவீர்கள் என்பதை காட்டுங்கள். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபாண்ட் சைஸை எவ்வாறு இன்க்ரீஸ் மற்றும் டிக்ரீஸ் செய்வதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் கால்க் ஃபைலில் உள்ள டெக்ஸ்டை நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள ஃபாண்ட் சைஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான சைஸ்கள் இருக்கும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு ஃபாண்டின் சைஸை செலக்ட் செய்தால் ஃபாண்டின் சைஸானது மாறியிருப்பதை பார்க்கலாம். இப்போது போல்ட், இட்டாலிக் அண்ட் அண்டர்லைன் ஆகியவற்றின் பயன்பாட்டை கற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஏன் போல்டை பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? போல்டின் உதவியால் நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் அல்லது நம்பர்ஸை போல்டு பண்ண முடியும். தொடர்ந்து உங்கள் டேபிளின் ஹெட்டிங்கை எப்படி போல்டு ஆக்குவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபாண்டை எவ்வாறு போல்டு செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில்
நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி கேல்க் ஃபைலில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள போல்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஃபாண்டானது போல்டாகி இருப்பதை பார்க்கலாம். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் பி ஆகும். இட்டாலிக்ஸை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? இட்டாலிக்ஸை பயன்படுத்தி நீங்கள் செலக்ட் பண்ணிய டெக்ஸ்ட் அல்லது நம்பர்ஸை டைல்ட் பண்ண முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் எல்லா பெயர்களையும் எப்படி இட்டாலிக்ஸில் டிஸ்பிளே பண்ணுவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபாண்டை எவ்வாறு இட்டாலிக்ஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி கேல்க் ஃபைலில் உள்ள ஏ காலமில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள இட்டாலிக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்டானது இட்டாலிக்ஸ்க்காக மாறிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஐ ஆகும். அண்டர்லைனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? அண்டர்லைனின் உதவியால் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் அல்லது நம்பர்ஸுக்கும் கீழே ஒரு லைனை பெற முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் டேபிளின் ஹெட்டரை எப்படி அண்டர்லைன் செய்வீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் கேல்க் ஃபைலில் உள்ள டெக்ஸ்டை எவ்வாறு அண்டர்லைன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள அண்டர்லைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்டானது அண்டர்லைனாக மாறிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் யூ ஆகும். இப்போது நீங்கள் அலைன்மெண்ட் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். எத்தனை வகையான அலைன்மெண்ட்ஸ் உள்ளன என்று உங்களுக்கு தெரியுமா? அலைன்மெண்டில் லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட் மற்றும் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் என்ற நான்கு வகைகள் உள்ளன. நீங்கள் முன்பே கூட அலைன்மெண்டை பற்றி கற்றுக்கொண்டுள்ளீர்கள். அலைன்மெண்டை அப்ளை பண்ணுவதற்கு நீங்கள் ஷார்ட்கட் மெத்தடை கூட பயன்படுத்த முடியும். லெஃப்ட் அலைன்மெண்ட்க்கு கண்ட்ரோல் பிளஸ் எல்லும், ரைட் அலைன்மெண்ட்க்கு கண்ட்ரோல் பிளஸ் ஆரும், சென்டர் அலைன்மெண்ட்க்கு கண்ட்ரோல் பிளஸ் இயும், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்க்கு கண்ட்ரோல் பிளஸ் ஜேயும் நீங்கள் பயன்படுத்தும் ஷார்ட்கட் ஆகும். ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் டைப் பண்ணும்போது டெக்ஸ்டுக்கு மற்றும் நியூமரல்ஸுக்கு என்ன அலைன்மெண்டை டீஃபால்ட்டாக செட் பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஸ்ப்ரெட்ஷீட்டில்
டைப்பிங் செய்யும்போது டெக்ஸ்டுக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட்டும் நியூமரல்ஸுக்கு ரைட் அலைன்மெண்ட்டும் டிஃபால்ட் அலைன்மெண்டாக செட் செய்யப்படுகிறது. இப்போது நீங்கள் அனைவரும் அலைன்மெண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி டேபிளின் ஹெட்டிங்கை எப்படி சென்டர் பண்ணுவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவின் உதவியுடன் இதை செய்யுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் சென்டர் அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் கால்க் ஃபைலில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு நம் வலது பக்கத்தில் பார்த்தால் ஃபார்மேட்டிங் டூல்ஸ் ஆனது தெரியும். அதில் நாம் அலைன்மெண்ட் சென்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது சென்டர் அலைன்மெண்டாக தெரியும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் இ ஆகும். இப்போது ரைட் அலைன்மெண்டை நேம் காலமுக்கும் லெஃப்ட் அலைன்மெண்டை எல்லாம் நம்பர்ஸுக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவின் உதவியுடன் இதை செய்யுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரைட் அலைன்மெண்ட் மற்றும் லெஃப்ட் அலைன்மெண்டை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ஏ காலமில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள அலைன்மெண்ட் ரைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது ரைட் அலைன்மெண்டாக தெரியும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஆர் ஆகும். மறுபடியும் நாம் பி மற்றும் சி காலமில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள அலைன்மெண்ட் லெஃப்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது லெஃப்ட் அலைன்மெண்டாக தெரியும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் எல் ஆகும். இப்போது நாம் நம்பர் ஃபார்மேட்டிங்கை பற்றி கற்றுக்கொள்வோம். நம்பர் ஃபார்மேட்டிங்கை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? நம்பர் ஃபார்மேட்டிங்கின் உதவியால் நீங்கள் நம்பர்ஸின் ஃபார்மேட்டிங்கை மாற்ற முடியும். ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸை டிசிமல்ஸ் பிரசன்டேஷன்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். நம்பருக்கு முன்னால் நாட்டின் கரன்சியை அப்ளை பண்ணுவதற்கும் கூட முடியும். வீடியோவை பார்த்து நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் நம்பர் ஃபார்மேட்டிங்கை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். ஃபார்மேட்டிங் பாரில் நம்பர் ஃபார்மேட்டிங் ஆனது பல்வேறு வகைகளை கொண்டுள்ளது. முதலில் நம்பர் ஃபார்மேட் ஆனது கரன்சி, பிரசன்ட், ஸ்டாண்டர்ட், ஆட் டெசிமல் பிளேஸ், டெலிட் டெசிமல் பிளேஸ் போன்றவைகளை கொண்டுள்ளது. முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி சி காலமில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஆட் டெசிமல் பிளேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால்
நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது ஆட் டெசிமல் பிளேஸ் ஆக தெரியும். மறுபடியும் சி காலமில் உள்ள நம்பர்ஸை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள கரன்சி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த நம்பர்ஸ் ஆனது கரன்சியாக தெரியும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் 4 ஆகும். மறுபடியும் சி காலமில் உள்ள நம்பர்ஸை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள பிரசன்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது பிரசண்டாக தெரியும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் 5 ஆகும். மறுபடியும் ஃபார்மேட் பாரில் உள்ள ஸ்டாண்டர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது ஸ்டாண்டர்டாக தெரியும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் 6 ஆகும். மறுபடியும் சி காலமில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள நாம் எத்தனை முறை ஆட் டெசிமல் பிளேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்கிறோமோ அத்தனை முறையும் டெசிமல் ஆனது ஆட் ஆகும். பிறகு டெலீட் டெசிமல் பிளேஸ் என்ற ஆப்ஷனில் நாம் எத்தனை முறை கிளிக் செய்கிறோமோ அத்தனை முறையும் டெசிமல் ஆனது டெலீட் ஆகும். அடுத்து நீங்கள் பார்டர்ஸை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். பார்டர்ஸின் கால்க்ஸை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? பார்டர் ஆப்ஷனின் உதவியால் நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் அல்லது டேட்டாவின் 4 பக்கங்களிலும் ஒரு லைனை பெற்று அது டெக்ஸ்ட் அல்லது டேட்டாவுக்கு பவுண்டரியாக ஆகிவிடுகிறது. வீடியோவின் உதவியால் பார்டர்ஸை பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் பார்டரை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி A1 என்ற செல்லை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள பார்டர் என்ற ஏரோவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு லைனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் A1 என்ற செல்லில் பார்டர் ஆனது அப்ளை ஆகியிருக்கும். மறுபடியும் டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு பார்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு நம் தேவைக்கு ஏற்றதை போன்று பார்டர்ஸை செலக்ட் செய்தால் நம் ஷீட்டில் பார்டர்ஸ் ஆனது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் டெக்ஸ்டை அனைத்தும் செலக்ட் செய்து பிறகு பார்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு பார்டரை செலக்ட் செய்தால் கால்க் ஷீட்டில் பார்டர்ஸ் ஆனது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ஆப்ஷனை பற்றி நாம் இப்போது கற்றுக்கொள்வோம். பேக்ரவுண்ட் கலரால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? பேக்ரவுண்ட் கலர் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் அல்லது நியூமரல்ஸுக்கு பேக்ரவுண்டில் கலரை அப்ளை பண்ண உங்களால் முடியும். நீங்கள் அனைவரும் தொடர்ந்து உங்கள் டேபிளின் ஹெட்டிங்கின்
பேக்ரவுண்ட் கலரை எப்படி மாற்றுவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் தடங்கள் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் பேக்ரவுண்ட் கலரை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் A1, B1, C1, D1 என்ற காலமை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள பேக்ரவுண்ட் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்தால் பேக்ரவுண்ட் கலர் ஆனது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். இப்போது ஃபாண்ட் கலரை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். நாம் ஏன் ஃபாண்ட் கலரை பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஃபாண்ட் கலரால் ஃபாண்டின் கலரை உங்களால் மாற்ற முடியும். காலமிற்கு ஃபாண்ட் கலரை எப்படி மாற்றுவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு சந்தேகம் ஏதேனும் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபாண்ட் கலரை எவ்வாறு சேஞ்ச் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஏ காலமில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள ஃபாண்ட் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒன்றை கிளிக் செய்தால் ஃபாண்டின் கலரானது மாறியிருப்பதை நாம் பார்க்கலாம். இப்போது தொடர்ந்து சம், மல்டிப்ளை, சப்ஸ்ட்ராக்ட் அண்ட் டிவிஷன் ஆகியவற்றுக்கான ஃபார்முலாக்களை ரிவைஸ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கு சிரமம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ப்ரொடக்ட் ஃபார்முலா, சம் ஃபார்முலா, டிவிஷன் ஃபார்முலா என்பதை நாம் மறுபடியும் பிராக்டிக்ஸ் செய்வோம். முதலில் நாம் D1 என்ற செல்லில் நமது பாயிண்டரை கிளிக் செய்து டோட்டல் என்ற இடத்தில் டோட்டல் அமௌண்ட் என்று டைப் செய்யவும். பிறகு நமது பாயிண்டரை D2 கிளிக் செய்து விட்டு இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு ப்ரொடக்ட் என்று டைப் செய்து பிறகு ஷிஃப்ட் பிளஸ் 9 என்ற கீயை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு ஓப்பன் பிராக்கெட் ஆனது இன்சர்ட் ஆகிவிடும். பிறகு B2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு C2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு ஷிஃப்ட் பிளஸ் 0 என்ற கீயை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் ஆனது இன்செட் ஆகிவிடும். பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் D2 நமக்கு ப்ரொடக்ட் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். ப்ரொடக்ட் ஃபார்முலா என்பது மல்டிப்ளை போன்றதே ஆகும். மறுபடியும் இந்த ஃபார்முலாவை ஒரே நேரத்தில் மற்ற செல்லில் செய்வதற்கு நமது பாயிண்டரை D2 என்ற செல்லில் கிளிக் செய்து பாக்ஸின் பிளாக் கலர் டாட்ஸில் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீழ்புறத்தை நோக்கி நகர்த்தினால் ப்ரொடக்ட் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். பிறகு
நாம் நம் பாயிண்டரை A6 என்ற செல்லில் கிளிக் செய்து அங்கு டோட்டல் ஐட்டம்ஸ் என்ற டெக்ஸ்டை டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு நமது பாயிண்டரை B6 என்ற செல்லில் கிளிக் செய்து இப்போது நாம் சம் ஃபார்முலாவை பற்றி பார்ப்போம். B6 என்ற செல்லில் இசிகோல் என்ற சிம்புலை இன்சர்ட் செய்து பிறகு சம் என்ற வேர்டை டைப் செய்து பிறகு ஷிப்ட் கீயை அழுத்தி பிடித்து கொண்டே 9 என்ற கீயை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு ஓப்பன் பிராக்கெட் ஆனது இன்சர்ட் ஆகிவிடும். பிறகு B2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்புலை இன்சர்ட் செய்து பிறகு B5 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு ஷிப்ட் கீயை அழுத்தி பிடித்து கொண்டே 0 என்ற கீயை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் ஆனது இன்சர்ட் ஆகிவிடும். பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு B6 என்ற செல்லில் சம் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். சம் ஃபார்முலா என்பது அடிஷன் ஃபார்முலாவே ஆகும். பிறகு நாம் E2 என்ற செல்லில் நம் பாயிண்டரை கிளிக் செய்து அங்கு டிவிஷன் என்ற வேர்டை டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு E2 இசிகோல்ட் என்ற சிம்புலை இன்சர்ட் செய்து பிறகு காஷன் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஷிப்ட் கீயை அழுத்தி பிடித்து கொண்டே 9 என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு ஓப்பன் பிராக்கெட் என்ற சிம்பிள்ஸ் ஆனது இன்சர்ட் ஆகும். பிறகு D2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்புலை இன்சர்ட் செய்து பிறகு B2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு ஷிப்ட் கீயை அழுத்தி பிடித்து கொண்டே 0 என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு க்ளோசிங் ப்ராக்கெட் என்ற சிம்பிள்ஸ் ஆனது இன்சர்ட் ஆகிவிடும். பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் E2 என்ற செல்லில் டிவிஷன் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை நாம் பார்க்கலாம். மேலும் E2 என்ற செல்லில் நம் பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு பிளாக் கலர் டாட்ஸில் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே E2 இருந்து E5 வரை கீழ்நோக்கி நகர்த்தினால் இவை அனைத்து செல்களிலும் டிவிஷன் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை நாம் பார்க்கலாம். இன்றைய வகுப்பை நாம் இங்கே நிறைவு செய்வோம். ஆகையால் தொடர்ந்து உங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணி அதன் பிறகு உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட்டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் ஃபாண்ட் நேம், ஃபாண்ட் சைஸ், போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், அலைன்மெண்ட், பார்டர் அண்டு ஃபாண்ட் கலர் போன்ற ஃபார்மேட்டிங் டூல்பாரின் ஆப்ஷன்ஸ் சிலவற்றை கற்றீர்கள். கடைசியில் நீங்கள் சம், மல்டிப்ளே, சப்ஸ்ட்ராக்ட் அண்ட் டிவிஷன் ஆகியவற்றுக்கான ஃபார்முலாக்களையும் கூட ரிவைஸ் செய்தீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை